வணக்கம் சார். இப்போ வந்து இந்த கோயிலில் வந்தவங்க எல்லாருமே கஸ்தான் வந்தாங்கலாம், அது நிவர்த்தினி ஆகுது. குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி வராங்க, அதுவும் சாமிக்கு நல்லா நிவர்த்தினி ஆகுது. வாரம் வாரம் வியாழக்கிழமை, மீதி நாள்லேயும் வெள்ளிக்கிழமை, இது மாதிரி எப்போ அவங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி வராங்க. அவங்களால கிடைச்சதே ஏதோ சுயிதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளியில் வர கூட்டங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஏதோ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு சாமிக்கு தினதோறும் ஆராத்தி பண்ணி பூ மாலையெல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் நல்லா பிரதாசம் பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சாயந்திரவர்களும் காலையிலையும் படைக்கிறோம், சாயந்திரமும் படைக்கிறோம் நாங்கள். எங்களால் முடிஞ்சவர்களும் சாமி கோயில் நாங்கள் நல்லபடியாக பார்த்து வருகிறோம் சார். அம்மா, இப்போ இந்த சிவனுக்கு என்ன ஒரு பவர்மா? பஞ்சமுக சிவனா ஒரு இங்கே வந்துருக்குமா? இது வந்து பஞ்சமுக சிவன் கோயிலா? இது அதை பத்தி மகிமை எனக்கு தெரியலையே சார், அதனாலதான் சொல்றேன். தெரியாது இல்லம்மா. இப்ப கூட்டம் எப்படி நிறைய வருதா? கூட்டம் இந்த பஞ்சமுக சுவாமியை பார்க்கணும்னு சொல்லி தினதோறும் ஜனங்க ஏதோ வந்து பார்த்துட்டு ஆரத்தி பண்ணிட்டு தான் சார் போறாங்க. விசேஷமா இருக்குது இந்த சாமியை பார்த்தாக்கா அப்படின்னு சொல்லி. இந்த இது மாதிரி எங்கேயுமே இல்லை, வேற எங்கேயோ வெளியூர்ல எங்கேயோ ஒன்று இருக்குதான், அதனால இது ஒன்று அதிசயமா இங்கே இருக்கிறதால ஜனங்க வந்து எல்லாரும் பார்த்து விசேஷமா கொண்டாடுறாங்க சார். இதை முதல்ல ஆரம்ப காலத்துல எவ்வளவு மக்கள் வந்தாங்க, இப்ப எவ்வளவு மக்கள் வராங்கம்மா விழாக்கள்? முதல்லாம் ரொம்ப அவ்வளவா வரமாட்டாங்க, ஏதோ நாலஞ்சு பேர் வருவாங்க, சாயந்திரம் பாத்துருவாங்க, காந்திரம் போயிடுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை, குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர், காலையில ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் வராங்க, சாயந்திரமும் ஒரு 25 பேர் வராங்க. நினைச்ச போதெல்லாம் வந்து சாமிக்கு நல்ல விசேஷமா எல்லாரும் பார்த்து அவங்களால கிடைச்ச பிஸ்கெட்டு மிட்டாய் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க சார். மாலை வாங்கிட்டு வந்து சாமிக்கு போட்டு வணங்குறாங்க. அப்ப இந்த கோயில் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் பிரபலமாச்சு. நாளுக்கு நாள் இப்ப தேவையில்ல சார், அதுக்கு முன்னே ஜனமெல்லாம் இருக்காது ரொம்ப. நாங்க தான் வருவோம், ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, சாமி படைச்சி குடுத்துட்டு போயிடுவோம். இப்ப நான் எப்பாவது வந்து கஷ்டப்பட்டது உண்டா? இவ்வளவு கஷ்டப்பட்டு கோயில் கட்டினா கூட்டம் வரலன்னு. ஆமா, இவங்க மாமா கூட சொல்லியிருப்பான், ஐயோ இவ்வளவு வருஷம் எல்லாம் செய்து வச்சுக்கணும், ஜனமே இல்லையே, யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கவலையா தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை சார், ஜனங்க நல்லா வர்றாங்க, நல்லா சந்தோஷமா இருக்குது சார் எங்களுக்கு. இப்போ நிறைய செலவு பண்ணிட்டீங்களா இந்த கோயிலுக்கு? ஆமா, நிறைய அவன் மனம் போல நல்லா செலவு பண்ணிக்கிறான், இவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அவன் செலவு இப்போ கோயிலுக்கு வெளியே போயிருக்கான், அவன் வந்தாக சொல்லுவான் அவன். சரி சார், சரிம்மா போய் மக்களை பாருங்க நீங்க. இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கன்னா புலிக்குன்றம் பாபா கோயில் இருக்கோம். பஞ்சமுக சிவன் வந்து பிரசித்தி பெற்றது. பொதுவாகவே பஞ்சமுகம் அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடியது அப்படின்றாங்க. அந்த வெற்றியுடைய இலக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கால் பதிச்சு அவங்க வந்து இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அவங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கிறது உறுதி. இங்க வந்து நம்புறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய அற்புதங்கள் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இது வந்து ஒரு கிராமத்துல இருந்தாலும் இன்னைக்கும் இந்த கோயிலுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மக்கள் வணங்கிட்டு போறாங்க. உங்க வாழ்க்கையும் மாறணும்னா பாபாவையும் பஞ்சமுக சிவனையும் வணங்கிட்டு போகலாம். நிறைய மக்கள் பாருங்க பின்னாடிலாம் கூட வந்து அப்படியே வணங்கிட்டே போறாங்க. நிறைய மக்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்குது. அதனால உங்க வாழ்க்கையும் இங்க வந்து பாபா கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு போகும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அமைதியான ஒரு இடம், தியானம், அப்புறம் பிரேயர், அப்புறம் வந்து மௌனம், அதுக்கப்புறம் வந்து பிரார்த்தனை, இவை எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சருடைய படம் வச்சிருக்காங்க, அப்புறம் தேவி சாரதாம்பாள் படம் வச்சிருக்காங்க, தத்தாத்திரியர் அதாவது பாபாவின் இன்னொரு அவதாரமாக இவரை கருதப்படுகிறார்கள், அடுத்து ஆஞ்சநேயர், அடுத்து நம்ம மகா பெரியவா, அடுத்து ரமண மகரிஷி. ஸோ எல்லாமே மகான்கள். இங்க இருக்கிற பாபாவை பாருங்க, அப்படியே யதார்த்தமா உட்காந்து இருக்கிற மாதிரியே இருப்பாரு, ரொம்ப யதார்த்தமா இருப்பாரு பாருங்க. முக அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். பாருங்க, அப்படியே ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு சிரிச்ச மாதிரி இருப்பாரு. அதனால மக்களுக்கு வந்து பல வகையான பயன்கள் வந்து இதுல கிடைக்கிறதுனால மக்கள் யாருக்கு அந்த பிரார்த்தனைன்னு வாங்க பிராப்தம் அந்த பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ராகவேந்திராவுடைய படம் வச்சிருக்காங்க, வெண்கல சிலை வைத்தால் அதுல ஒரு பவர் உண்டு. இந்த வெண்கல சிலைக்கு எவ்வளவு பவர் உண்டு,
புத்தர் வச்சிருக்காங்க. இங்க இல்லாத தெய்வமே இருக்க முடியாது. எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்க எண்ணற்ற மக்களுக்கு எண்ணற்ற பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாங்க அப்படியே கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மற்றெல்லாம் பேசுவோம். தட்சிணாமூர்த்தியை பாருங்க, தட்சிணாமூர்த்தி இருக்காரு. இந்த கோயில் வந்து தோரகமாய் என்பது சொர்க்கத்தின் வாசல் அப்படின்றாங்க. தாயின் மடி என்று சாய்பாபாவே அடிக்கடி சொல்லுவாராம். அதனால பாபா வந்து பொறுமையா இருந்தா கேட்டதை எல்லாம் கொடுப்பாரு. நீங்க பாக்குறது வந்து கல்யாண துர்கை, திருமணம் ஆகாதவங்க வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். அதனால இன்னைக்கு எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு, கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வர்றாங்க. மூலவரா இருக்கக்கூடிய பாபா கூட பாருங்க, அவ்வளவு ஒரு அற்புதங்கள் செய்யக்கூடியவரா இருப்பாரு மூலவர். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்காரு. புத்தாண்டு அதுவுமா ஒரு பாபாவுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தருணுவாங்க. இந்த கோயில் என்னன்னா நம்மளே வந்து ஆர்த்தி பண்ணலாம், அது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பாபாவுக்கு நீங்களே வந்து உங்க கையால ஆர்த்தி பண்ணலாம். மூணு முறை வலது பக்கம் சுத்தணும், மூணு முறை இடது பக்கம் சுத்தணும். அப்படி சுத்தும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறன்றாங்க. சில பேர் வந்து காசு போடுவாங்க, அது அது அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தும். அதனால நியூ இயர் அதிகமா நம்மள வந்து பணம் போட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்காகவும் வருவோம். இது வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம்வாங்க. அந்த அன்னதானத்திற்கு இந்த செலவுகள் போவோம். பாபாவுடைய பாதம் இங்க இருக்கு பாருங்க, பாபாவுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டா கூட பவர். இன்னைக்கு நம்ம திருக்கடி குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபாவுடைய ஆலயத்தோட தனி சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு மூலையிலிருந்து வர முடியாத பட்சத்தில் கூட இந்த தெய்வத்தை மனதார வணங்கலாம், தொட்டு கூட வணங்கலாம். நீங்க இங்க நேர்ல வந்தா பாபாவுடைய கால் பாதம், அவருடைய முக தோற்றம் எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமா ஒரு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவனும் பாபாவும் இந்த இடத்துல தத்ரூபமா இருக்காங்க, நடமாடுறாங்க, வைப்ரேஷன் இங்க வந்து உணரலாம். நீங்க கால் பதிக்கும் போதுதான் நம்மளுடைய அந்த கோயிலுடைய சிறப்புகள் எல்லாம் தெரியும். இன்னைக்கு புலிக்குன்றம் பாபா கோயிலுடைய சிறப்பு தொகுப்பு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீவே இருக்கு, உங்க மனதார வேண்டிக்குங்க. நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையும். திருக்கடி குன்றம் போகணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து பாபாவை தரிசனம் பண்ணி போங்க. கூகுள் மேப்ல போட்டாலும் வந்துடுது புலிக்குன்றம் பாபா கோயில் அப்படின்னு. உங்க வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை இப்படியே இருக்கு வேற லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் தொழில் ரீதியா, பண ரீதியா, மன ரீதியா எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது தகவலுக்கான பதிவு. இறைவன் நம்மை விட ஒரு சக்தி உண்டு, அதுதான் இறைவன். கலியுலகத்தின் கண்கண்ட தெய்வமாக பாபா எவ்வளவு வெள்ளையா இருந்து நமக்கு உணர்த்துறாரோ அதே போல இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவு திருக்கழி குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிக்குன்றம் பாபா கோயில், சிவன் கோயில், பஞ்சமுக சிவன் பாபா ரெண்டுமே பவர். ரெண்டுத்தையும் நீங்க வணங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா நேரில் வாங்க.